நேர்களே, இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திகட்டலான செய்தி. பல பேர் பல மாதிரியாக சொல்கிறாங்களே, இது நாம் என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியலையே, இதில் உண்மை இருக்கா, இதை பண்ணணுமா, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிலேயே உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த குழப்பம் கண்டிப்பாக வந்துட்டு போயிடும். ஒரு வாட்டியாவது வந்துடும். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணுமா வேண்டாமா, திருமண பொருத்தங்கள்னு பார்க்குறாங்களே இதில் விஷயம் இருக்கா இல்லையா என்று சொல்லக்கூடிய திகட்டல் அல்லது ஒரு கஷ்டமான குழப்பமான ஒரு செய்திகள் நிறைய இடங்கள் இருக்கிறது உண்டு. அதுக்கான விளக்கத்தை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த திருமண பொருத்தங்கள் பார்ப்பதில் பல முறைகள் வேறுபாடுகள் இருக்குது. இதில் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா 36 பொருத்தங்கள் பார்க்கப்பட்டதாக தகவல் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் பொருத்தமே பார்க்கறது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு வேலை. எல்லா காலகட்டத்திலும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்த்தது என்பது உண்டு. இன்றைக்கும் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா 36 பொருத்தங்கள், ஹிந்தியில் பார்க்குறவங்க 36 பொருத்தங்கள் பார்க்குறாங்க. இப்போ நம்ம தமிழ் மரபுகளின்படி 10 பொருத்தங்கள் பார்க்குறோம், சில பேர் 15 பொருத்தங்கள் பார்ப்பது உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல இந்த பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவியாக வாழ தீர்மானிக்கின்ற இரண்டு ஜாதகத்தில் அடிப்படையாக திகழ வேண்டிய குணங்கள் இருக்காங்கிறது தான் இந்த பொருத்தத்தில் முதல்ல பார்க்க வேண்டியது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியம்பா அப்படிம்பாங்க. மனசுக்கு மனசு ஒத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்குறது வேண்டாம் விட்டுடு அப்படிங்கிறதும் உண்டு. சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அதெல்லாம் பார்த்தே வளர்ந்த குழந்தைங்கப்பா, சண்டை சடைச்செல்லாம் பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றா வந்துருவாங்க, நீ விட்டுறப்பா, கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாமே எதை காட்டுகிறது என்று பார்த்தீர்களால், எல்லா கருத்துக்களையும் ஒரு விஷயம், மனப்பொருத்தம் இருந்துட்டால் பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சாராம்சம் அங்கே பதிஞ்சிருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுகிற போது லக்னத்திற்கு 2 இடம், 7 இடம், 11 இடம், 8 இடம், இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள். இயல்பாகவே ஒரு பையனுடைய ஜாதகத்தில் நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமையும், இவர் நன்றாக பிழைத்து கொள்ளுவார், திருமண வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் நடக்கும், இருதார யோகம் இல்லை என்றெல்லாம் அவர் பிறவியிலேயே பிறந்திருப்பாரையானால் நிச்சயமாக அவருக்கு கல்யாண பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் வாழ்க்கை என்பது நல்லபடியாக அமைஞ்சிடும். இன்னும் சில பேர் ஜாதகத்தில் சில குறைகளே இருப்பது உண்டு. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னத்திற்கு 11 பாவாதிபதி மிக வலுவாக ஜாதகத்தில் திடமாக அமர்ந்து திசையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இல்லாட்ட வருங்காலத்தில் அடுத்த திசை அவரோட திசை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் இந்த பையன் வந்து கண்டிப்பாக 2 தாரத்திற்கு முனைவாரோ என்று சொல்லக்கூடிய ஐயப்பாடுகள் வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருகிற போது, எண்ணங்கள் வருகிற போது, ஜாதகத்தை தேடுகிற போது இப்படிப்பட்ட செய்திகள் கிடைக்குமானால் அந்த ஜாதகத்தில் 2 இடம், 7 இடம், இதில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக சில குடும்பங்களில் சில குறைகள் நடந்த பிற்பாடு அவங்ககிட்ட பேசுனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஒரு பெண்ணிடம் கேட்கிற போது, இவர் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, என்னை அன்பாக வச்சுக்கல, இவர் அவர் வாட்டில் வாழ்கிறாரு, ஏதோ வர்றார் போகிறாரு, உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், எங்களை காப்பாற்றுகிறார், ஆனால் எங்களை அன்பாக பார்த்து கொண்ட மாதிரியாக அவர் எங்களுடன் வாழவே இல்லை என்றெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு தகவல் சொல்கிறாங்களே. அப்போ இந்த இடத்துல அந்த பையனுடைய ஜாதகத்தில் என்ன இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்குற போது, லக்னத்திற்கு 7 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குமானால் அந்த பையன் குடும்பத்தை இப்படித்தான் நடத்துவார். இதை சில நேரங்களில் தாரதோஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 11 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மிக வலுவாக இருந்துருச்சுன்னா, வலுவான நிலைகளில் அமர்ந்திருந்தால், அல்லது அப்படிப்பட்ட 11 பாவாதிபதி வருங்காலத்தில் திசைகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளோடு காத்து கொண்டிருப்பாரே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி ஜாதகங்கள் கொஞ்சம் நிலை தடுமாறி ஒரு கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு ஒரு சுதந்திரமாக வாழ்வதாக நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு கோணத்தில் வேற ஒரு ட்ராக்கில் போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துடும். இதைத்தான் நம்ம கல்யாணம் பொருத்தம் பார்க்குற போது கவனிக்கிறோமே தவிர, மற்றபடி இந்த 10 பொருத்தம் பார்த்தோம், 12 பொருத்தங்கள் பார்த்தோம், அதெல்லாம் சரியாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஜாதகத்தை வச்சு பஞ்சாங்கத்தை வச்சு நீங்களே ஓரளவு பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் 10 பொருத்தத்தை நீங்களே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட முடியும், டிக் பண்ணிடலாம். எதற்கு எங்களைப் போல் ஒரு ஜோதிடர் தேவைப்படுகிறார் என்றால், இந்த பொருத்தங்கள் மட்டும் வாழ்க்கைக்கு கடைசி வரை வந்துவிட வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால, குடும்பாதிபதி, 7 பாவாதிபதி, கலத்திராதிபதி, கலத்திரக்காரகன், 11 பாவாதிபதி, இளையதாரம்னு சொல்லக்கூடியதே 11 இடம், 2 குடும்பத்தை சுட்டி காட்டக்கூடியது. இப்படிப்பட்ட இட அதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாங்களா இல்லையா, எந்த அளவுக்கு இந்த ஜாதகம் சரியாக இருக்குது இல்லை இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சேர்க்கறதுக்கு பேர் தான் பொருத்தம். சில நேரங்களில் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க கொண்டு வர்றவங்களுக்கு நாங்கள் மொட்டையாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ அந்த மொட்டையாக வேண்டான்னு சொல்கிற போது அவங்க அதுக்கு என்ன காரணம், ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிற போது ஒரே வரி, இந்த ஜாதகத்தில் குடும்ப பாக்கியம் சிறப்பாக இல்லை, அப்படி செய்தால் இந்த ஜாதகத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை வரக்கூடிய சான்சஸ் வந்துடும் இப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் பெற்ற ஜாதகத்தை குறை சொல்லும் போதும் பொருளாகிவிடும். அதனால தான் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பொருத்தம் பார்க்குற போது இது வேண்டாம், இது சேராது, இது பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையோடு முடிச்சுக்கிறது. இன்னொன்று, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்பமான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் அந்த இன்பமான மன வாழ்க்கைக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் சுக்கரன். இந்த சுக்கரனை பொறுத்தளவு இரண்டு பேர் மூன்று பேரோட நட்சத்திர சாரங்களில் வரக்கூடாது. இந்த சுக்கரனை பொறுத்தளவு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மேசம், சிம்மம், தனுசு இந்த மூன்று இடங்களில் இருந்தால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். காரணம், அவர் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். மேசத்தில் அச்சுவனியும், சிம்மத்தில் மகமும், தனுசுல மூலத்திலையும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் இருக்காமல் இருக்காரான்னு பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் மேசம், சிம்மம், தனுசுல சுக்கரன் இருந்துட்டாலே அந்த ஜாதகத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அதே போல் இன்னும் ஒன்று, மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தாலும் கூட கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ராகுவனுடைய நட்சத்திரம் இருக்குது. மிதுனத்தில் திருவாதிரை, சுவாதின்னு சொல்லக்கூடியது துலாத்தில், கும்பத்தில் வந்து சதயம். இந்த மூன்று நட்சத்திரங்களும் மிதுனம், கும்பம் அண்ட் சுவாதின்னு சொல்லக்கூடிய துலாம் இந்த இடங்களில் சுக்கரன் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் அந்த ஜாதகத்தை சற்று உற்று கவனிக்க வேண்டும். அதே போல் இன்னும் ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கப்பட்ட இடங்களில் சுக்கரன் இருக்க போதும் சற்று கவனிக்கணும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் உண்டு. இதில் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தால், இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ நல்லா கவனிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும், மேஷம், ரிஷபம், மிதுனம், அதே போல் சிம்மம், கன்னி, துலாம், அதே போல் தனுசு, மகரம், கும்பம் இந்த இடங்களிலெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சுக்கரன் இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். காரணம், இவர் யாருடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கணும். பொதுவாக சுக்கரனை பொறுத்தளவு ராகு, கேது, சந்திரன் நட்சத்திரங்களில் இருந்தாலே கொஞ்சம் குடும்பத்திற்குள்ள பிளவுகள், பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருந்தால் அந்த சுக்கரனை குரு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த குரு பார்வை நல்லா இருக்கணும். அதிலே குரு வந்து எங்கேயாவது எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறதோ பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறதோ இல்லாமல் ஒரு நல்ல இடங்களிலிருந்து, சுபஸ்தானங்களிலிருந்து அந்த குரு பகவான் சுப பலம் பெற்றிருந்து குரு பார்ப்பாரையானால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்றும் பொருள் உண்டு. இதே போல தான் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர், மேஷத்திற்கு ஏழாம் இடம் சுக்கரன், அதேமாதிரி ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாய், இப்படி ஏழு கிரகங்களுமே ஏதாவது ஒரு இடத்துல ஏழாம் இடத்ததிபதியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மீனத்திற்கு ஏழாம் இடம் புதன், மிதுனத்துக்கு ஏழாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு. அப்போ இந்த ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களும் இதே போல் ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்களின் நட்சத்திர சாரங்களில் இருக்கும்படியாக இருந்தால் அதையும் சற்று நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் பார்த்தாச்சு, சரி பொருந்திருச்சின்னு உற்ற முடியுமா? இல்லை. அடுத்த திசை என்ன திசை வரப்போகுது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை அடுத்த திசையாக வருகிற பட்சத்திலே அந்த ஜாதகத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலை காட்டியோ ஏதோ ஒன்றை காட்டியோ அந்த குடும்பம் சற்று பிரிந்து வாழ்வதற்குண்டான சூழல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் அட்டமாதிபதி திசை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்ததிபதி திசை ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கிற போது உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் அந்த அட்டமாதிபதி திசை எந்த இடத்திலிருந்து நடத்துகிறார், யாருடைய நட்சத்திரத்தை பெற்றிருக்கிறார், யார் பார்வையின் கீழ் இருக்கிறார், அவர் இருக்கின்ற இடம் லக்னத்திற்கு எத்தனாம் இடம் என்பதையும் சற்று கவனித்து கொள்ள வேண்டும். இதையும் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதுல சில தகவல் கிடைச்சிரும். அதே போல் ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதி திசை, இந்த ஆறாம் பாவாதிபதி திசை ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆறு கூடையவன் திசையும் மூன்று கூடையவன் திசையும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்தால் தொழிலை காரணம் காட்டி ரொம்ப அந்த குடும்பம் வந்து சுணக்கமாக இருப்பாங்க. ஒன்று லாபங்களே வராது, இல்லை அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும், உழைப்புக்காக குடும்பம் பிரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படியான சில விஷயங்களெல்லாம் அந்த ஆறாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதி திசைகள் ஒன்று சேர்கின்ற போது ஏற்படக்கூடிய குளறுபடிகளாக இருக்கும்.
ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கூட கொண்டு வர மாட்டேன்றாங்க. அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு மொபைலில் இருக்கக்கூடியது ரெண்டு ஜாதகத்தையும் மொபைலில் கொண்டு வர்றாங்க, ரெண்டையும் முழுக்க பார்க்க முடியறதில்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜில் உள்ளே போயிடுது. தயவுசெய்து பொருத்தம் பார்ப்பதற்கு மக்களை நீங்களையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நிறைய அசால்ட்டாக வந்து பொருத்தம் பார்க்குறத விட்டுட்டு சரியாக பொருத்தம் பாருங்கள், காத்திருந்து பொறுமையாக பொருத்தம் பாருங்கள், நல்லா தேடுங்க. இப்படிப்பட்ட ஜாதகங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நாங்கள் அஞ்சு ஜாதகம் கொண்டு வந்தால் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்கிற போது கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் ஒரு ஜோதிடருக்கு மனப்பூர்வமாக ஒரு ஜாதகம் பிடிக்கவில்லை என்றால் அதை செய்து வைப்பதில் அவர் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும்ல. அதனால் சில ஜாதகங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஜாதகத்திலேயே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாய்ப்பு இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட ஜோசியம் பார்த்தாலும் நீங்கள் தவிர்க்க முடியாது, கிரக வலிமையை மாற்றி வைக்க முடியாது. அப்புறம் ஏன் பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்கலாமே தவிர வாங்கி வந்த வரம் அல்லது வாங்கி வந்த விதியை தவிர்த்து கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இல்லையா? அப்போ இந்த ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்குறதே என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைகள் இல்லாத அமைப்புகள் இருந்தால் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நிறைவான வாழ்க்கை வாழுவதற்கு வழிகாட்டுவதற்கு ஜோதிடரால் முடியும். கொஞ்சம் குறை இருக்குது, இன்னொரு ஜாதகத்தில் நிறைய இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா பிரிவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் செட்டில் ஆகிடுவாங்க, பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாகி வாழ்ந்து முடிச்சுருவாங்க. ரொம்ப குறைபாடான ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்துக்கு என்ன தான் பொருத்தம் பார்த்தாலும் வாழ்க்கை தடுமாற்றங்கள் வந்தே தீரும், அதர் ஜோதிடர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிர்பந்தங்களும் அங்கே வருவது உண்டு. அதனால் மொத்தத்தில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பது ஜோதிடர் அப்படிங்கிறத விட பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக வலிமை தான் ஒரு ஜாதகத்திற்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது என்பது தான் முதல் செய்தி. அதை பார்த்து ரெண்டு பேரை ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடியதில் சில விஷயங்கள் ஜோதிட செய்தியாக இருக்கிறது. ஆகையினால் பொருத்தங்கள் பார்க்குற போது இவ்வளவு விஷயங்களை பார்க்கணும். ஏதோ 10 பொருத்தங்கள் பார்த்தோம், 8 பொருத்தங்கள் நல்லாயிருக்கு கட்டி வச்சுருங்க வாழுவாங்கன்னு சொல்லுகிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க சில பேர். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அத்தையை பார்த்தோம், மாமாவை பார்த்தோம், என்ன பண்ணுறது இருப்போன்னு இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லை, தனித்தனி குடும்பங்களாக பிரிந்து போன சூழ்நிலைகளிலே விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு விட்டால் முகம் பார்த்து சிரிப்பதற்கு கூட பக்கத்து விட்டு கதவும் மூடி இருக்கக்கூடிய காலம் இது. ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கண்டிப்பாக பொருத்தம் பார்க்குறத கொஞ்சம் தயவு செய்து தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நேர்களே மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.